சென்னை மாநகராட்சியும் தன்போஸ்கோ பழைய மாணவர்கள் அதோடு சென்னை சலேசிய எக்மோர் சமூகம் இணைந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகளுக்காக பள்ளியின் வசதியை கார்ப்பரேஷனுக்கு கொடுத்து உதவி செய்திருக்கிறது. இதை செய்ததில் நாங்கள் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைகிறோம். எத்தனையோ மக்கள் நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது சென்னை சலேசிய சமூகம் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஃபார் த ப்ரொவின்ஷியல் அண்ட் த கவுன்சில் உதவி செய்வதற்காக முன்வந்துள்ளது. இது பெருமைக்குரிய விஷயமாகும். அது மட்டுமல்ல, தொடங்கிய நாள் முதல் இன்று வரை ஏறக்குறைய 176 நோயாளிகளை இங்கு அட்மிட் செய்துள்ளோம். அதில் சுமார் 120 பேர் நல்ல முறையில் சுகம் பெற்று வீடு திரும்பியிருக்கின்றனர். இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. கூடிய சீக்கிரத்தில் மீதமுள்ள நபர்களும் நல்ல சுகம் பெற்று குடும்பத்தை சேர்ந்த தங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள் என்று நம்புகிறோம். Dr. Subhash, my good friend from the 88 batch, had reached out to me to see whether he could run a low-cost COVID care center with the help of some of his friends, both from India and abroad. That's how all this started. From there on, we could get the Past People Association and all the past people from various batches involved. Right from the first batch 1962 to the batch of 2020, every batch is involved in some fashion or the other. It has been a wonderful program, and we are glad that we could serve a lot of people, deserving people in the city, and participate in some fashion in overcoming the second wave of this pandemic. I'm really impressed with this Don Bosco Past People Association. They all came forward to help for the people in this pandemic situation. School padchama mushama ponama illama, they all came together to help the patients. நான் கோவிட் டியூட்டி பண்ணிகிட்ருக்கோம். பட் வந்து 104 பேஷண்ட்டு இங்கே இருக்காங்க. அந்த பேஷண்ட் எல்லாமே இங்கே நல்லாவே இப்போ ஸ்டேபிளாக தான் இருந்தாங்க. பட்டு இப்போ 10 டேஸ் இங்கே இருந்துட்டு இப்போ 12th டே நாங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம். பட் ஆனால் இங்கே ஒர்க் பண்ணுறதுல வந்து எனக்கு ரொம்ப சேஃபாகவும் இருக்குது, நான் கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணேன். இங்கே பேஷண்ட்ஸ் இங்கே வரவங்க ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக சிக்காக இருந்தால் கூட, பட் ஆனால் அவங்கள நாங்கள் ரெக்கவர் பண்ணி வீட்டுக்கு அனுப்புதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு நோக்கமாக இருக்கும். மற்ற ஹாஸ்பிட்டல்ஸை விட இங்கே கம்பேர் பண்ணும்போது பேஷண்ட்டெலாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சொல்கிறாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு இந்த கோவிட் பற்றிய பயம் இருந்தால் கூட இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பயம் எங்களுக்கு இல்லை. அப்புறம் நிறைய சைக்கலாஜிக்கலாக அவங்க வந்து நிறைய குவஸ்டின்ஸோட அவங்களுக்குள்ளே ஒரு பயத்தோடு இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து வர டாக்டர்ஸ்லேருந்து இங்கே எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குற எல்லாரோட ஒத்துழைப்பிலும் வந்து அவங்க ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, மற்ற சென்டர்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கும், நாங்கள் ஹாஸ்பிட்டலைசேஷன்லாம் போனோம்னா அங்கெல்லாம் எங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்குலாம் ஆள் இருப்பாங்களா, இந்தளவுக்கு எங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்களா தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இவ்வளோ எங்களை வந்து ஒரு பயம் இல்லாமல் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இலகளில் பூக்களில் எழுதினான் இளவேளாயினே மேகமாயின் பார்வரையில் தானமாயின் ஆத்மாவில் நெஞ்சிலாளும் மஞ்சிராவில் நானும் டான் பாஸ்கோ கோவிட் கேர் சென்டர் மற்ற கோவிட் கேர் சென்டர் விட எப்படி ஒன் ஸ்டெப் ஹையராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து பேஷண்ட் கேர் தான். நம்மக்கிட்ட 5 கன்சல்டன்ஸ் இருக்காங்க, 15 டிஎம்ஓஸ் இருக்காங்க, 25 நர்சஸ் இருக்காங்க. நம்ம ஒரு பேஷண்ட் 8 பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டரும் 8 பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸும் இருக்காங்க. நம்ம கன்சல்டன்ஸ் எல்லாருமே வந்து எப்போ டிஎம்ஓஸ் கால் பண்ணாலும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வி ஆர் ஹாப்பி அண்ட் வி ஆர் ரியலி கிளாட் டு சி பேஷண்ட்ஸ் கோயிங் அவுட் ஹெல்தி. என்னோடய ஷிஃப்ட்டில் வந்துட்டு மொத்தம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் தேர்ட் ஷிஃப்ட்டுன்னு 18 மெம்பர்ஸ் மொத்தமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஆர் பேசிஸில். பேசிக்லி வந்து பேஷண்ட் வந்து அன்பாக நடத்தணும், மார்னிங் ஆனால் க்ளீன் பண்ணணும், அவங்களுக்கு வந்து மில்க்கு டீ மா ஈவினிங்கு ஃபுட்டு கொடுக்குற வேலை, அவங்கள அன்பாக பேசணும், ஏதாவது கேட்டால் அவங்களுக்கு எல்லா இதுவும் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ரூம் க்ளீன் பண்ணி மாப் அடிக்கணும், பாத்ரூமு ரெஸ்ட் ரூம் எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுருக்கணும். போகும்போது அவங்க வந்து சொல்லிட்டு போகிற வார்த்தைகள் வந்து நம்ம செஞ்ச பணிக்கான ஒரு பெரிய
பூஸ்டாக தான் அதை நினைக்கிறோம் நாங்கள். கோல்டுக்கு தான் வந்தேன், சளி பிடிச்சிருந்தது, நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்றைக்கி விட 7 நாள் ஆகுது, எல்லாம் நல்லா கவனித்தாங்க. சிஸ்டர், டாக்டர் எல்லாம் அந்தந்த டைமுக்கு புட்டு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சிஸ்டருங்கெல்லாம் அந்தந்த டைம் மாத்திரை மருந்து ப்ரெஷர் பார்க்குறது எல்லாமே எல்லாம் க்ளீனாக கவனிச்சிக்கிட்டாங்க, எந்த குறையும் இல்லை. My work routine and my portfolio is to convey the patient's update to the attenders as well as inform the health status in the 3 shifts and letting them know how the patients are taking care of them, and if any issues happening inside we'll be letting know the attenders for their reference, and if the tablets has to be issued by the attenders we'll be calling them and informing them about the status which doctors has been prescribed. இங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே ஃபர்ஸ்ட் டே பேஷண்ட் இன்டேக் ஆன உடனே பேஷண்ட்டோட அட்மிஷன் டேட்டாலேருந்து பேஷண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வி ஆல்சோ டூ த பெட் அலோகேஷன் ஃபார் தெம். ஸோ இங்கே டெய்லி சென்சஸும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம், சேம் லைக் ஒரு பேஷண்ட் எவ்வளோ பேஷண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, எவ்வளோ பேஷண்ட்ஸ் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க, எவ்வளோ பேஷண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க அப்படின்ற அந்த டேட்டாஸும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். அண்ட் தென் ஆடிங் டு திஸ் அட்டெண்டன்ஸும் நாங்கள் வந்துட்டு டேக் சார்ஜ் பண்ணணும், நர்ஸஸோட அட்டெண்டன்ஸ், டாக்டர்ஸ் அண்ட் தென் ஆல்சோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸோட அட்டெண்டன்ஸ். ஸோ தட்ஸ் அபவுட் த ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க் ஒர்க். இந்த சென்டர் மைல்ட் டு மாடரேட் கேசஸ் ஹாஸ் பீன் ஹேண்டில்ட். இஃப் த பேஷண்ட் கண்டிஷன் டிட்டோரியேட்ஸ் ஆர் பிகம்ஸ் டூ சிக், த கிளினிக்கல் டீம் டேக்ஸ் அ டிசிஷன் அபவுட் த பேஷண்ட். இஃப் த பேஷண்ட் இஸ் ஃபிட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர், வி தென் இனிஷியேட் த ட்ரான்ஸ்ஃபர். திஸ் இஸ் டன் பை த ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க். The registration desk, they inform the KMC or any other higher center. They then book an ambulance and then the transfer has been initiated. Because the school has provided the premises to the corporation to run the center, and the past pupils have come forward to bear the cost of running the operations. We have doctors, some of them who are past pupils from Don Bosco Egmore, who are volunteering here at the center. In addition, there are other doctors. We have nurses from Madras Medical Mission who've come forward to work in the center, and in addition we've also tied up with the Madras School of Social Work where the volunteers, 7 of them, have come forward to work in this center. So we have contributors from across the past people community. We have sponsorship that have come in from the 88 batch, the 86 batch, 1990 batch, 91, 92, 93, 95, and several other past peoples both abroad and in India who've come forward to support this initiative. College of Nursing students, எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு முதல்ல வி ஆர் தேங்கிங் திஸ் இன்ஸ்டியூஷன் அண்ட் அட்மின் ஸ்டாஃப். அண்ட் வி வாண்ட் டு தேங்க் ஆல் அவர் டாக்டர்ஸ் எஸ்பெஷலாக, அவங்க வந்துட்டு தேவர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அஸ் அண்ட் அட்மின் ஸ்டாஃப். தேர் ப்ரொவைடட் எவ்ரி ஃபெசிலிட்டி வாட் எவர் வி ஆஸ் தே கிவன் அஸ். ஹாஸ்பிட்டல்னா தேர் பி லைக் சம்திங், ஒரு ஸ்ட்ரேஞ்ச் என்வரான்மெண்ட் இருக்கும். இது திஸ் வாஸ் லைக் அன் ஹோம் என்வரான்மெண்ட். All these years we have been just walking into the ward and we have been treating patients, but now due to corona and COVID, so we have to don and we have to use protection kits to protect ourselves from the virus. Goggles, we wear double gloves and masks. We work for a duration of 6 hours, which makes us exhausting and sweatful. We have a separate doffing place and a donning place. For doffing, we use all the proper categories which has been given by the AIIMS. So we are just disposing it in a biomedical waste.
we used to wear our PPE kits, which is really, really like making us so exhausted. Like within 5 minutes, we sweat a lot, but still it doesn't make like, it's, you know, to see the patients treat us, because once, like after the patient stays in the hospital for 12 days, and after that, when he just goes, all the sweat and all the pain we give doesn't matter. I'm Dr. Jessie Joseph, and it's been a privilege to volunteer at the Don Bosco COVID Care Center. And it's been over a month that we started, and it's been a wonderful experience. We had such a joy to take care of the patients who are here. And the facilities over here have been really good. And also, I'm a psychiatrist, and many of them who came in initially seemed quite anxious, more so because of the anxiety pertaining to the pandemic, and also because their family members were also infected. Some of them have come in families. But we found that after a few days, as they got comfortable with the setup over here, they really felt better, and we've had very good positive feedback from everyone. அந்த வர டைம்ல வந்து ரொம்ப பயத்தோட தான் வந்தேன். ஆனா அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே, அதாவது ஹவுஸ் கீப்பிங், நர்சஸ், டாக்டர்ஸ் எல்லாமே நம்ம சோசியலா நல்லா ஃப்ரீயா பேசி நல்லா இது பண்ணாங்க. அதே மாதிரி ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த எல்லா ரூமும் நீட்டா, ஒரு ஒரு டேபிளுக்கு என்னென்ன தேவை, ஆக்சிஜன் ஈக்சன் எல்லாமே செட்டா இருந்தது. அதனால கொஞ்சம் பயம்லாம் இல்லை. அதே மாதிரி ஹவுஸ் கீப்பிங் வசங்களும் ரூம் ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. ஃபுட்டும் கரெக்ட் டைமுக்கு, அந்த டீ எல்லாமே ஒரே அந்தந்த ஆன் டைமில் கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு. பட் அதே மாதிரி சிஸ்டர்ஸும் நல்லா எங்களை கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. வீட்டில் இருக்க மாதிரி தான் இருந்தது, பட் வந்து ஃபேமிலி விட்டு பிரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. மற்றபடி சிஸ்டர்ஸு டாக்டர்ஸ்லாம் எந்த டைம் என்ன ஹெல்ப் கேட்டாலும் இமீடியட்டாக பண்ணுறாங்க. என்ன இந்த கேரம் போர்டெலாம் என்ன, யார் எங்கள் பிளேயராக இருக்கா, நீங்களாம் விளையாடுறீங்களா? விளையாடுறோம் சார். இப்போ கொஞ்சம் கை கொஞ்சம் நல்லா நீங்கள் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா விளையாண்டுருக்கோம். எல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எதுவும் பயமும் இல்லை. நல்லா சேஃபாக இருக்கிறோம், அதே மாதிரி நீங்களும் சேஃபாக இருக்கணும். ஒன்றும் பயம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. நீங்கள் சேஃபாக இருந்தால் போ. Extremely thrilled about the work which has been done out here, and the kind of support that everybody has offered to these patients out here, the kind of food that has been given, the kind of humane attitude which is there. It's an absolute privilege. Never did I dream of that one day I would come to my alma mater and, you know, walk the same ramparts as a doctor. And today I'm a doctor because of the sacrifices which have been made by each and every one of my teachers. They did sacrifice their yesterday so that I could have my today. And I'm extremely thankful to God for bringing me here, and I'm so privileged to be a part of this unit. போன லாக்டவுன்ல நானும் இது மாதிரி ஃபுட்டு டெலிவரி பண்ணியிருந்தோம். போன லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் ஃபுட்டு டெலிவரி பண்ணியிருந்தோம். இந்த டைம் மேபி ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிட்டுருக்கோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் நாங்கள் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு 7 மணிக்கு, மத்தியானம் லஞ்சு, ஈவினிங் டின்னர், இதுமாரி நான் என்னோடய வேலை. இவர் அதுமாரி பேக் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே எங்களோட மேனேஜர்ஸ் எவ்வளோ கவுண்டிங்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பேக் பண்ணி நான் காலையிலேயே சீக்கிரம் வந்துடுவோம். இங்கே வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நான் டாக்டர்ஸை இப்போ நேரில் பார்க்குறேன். பட் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட நான் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு இடம் கேன்டீன் இருக்கும், அங்கே வச்சுட்டு போயிடுவோம். அந்த கேன்டீனில் நாங்கள் வச்சு நாங்கள் வெளில வந்துடுவோம். ஸோ கவர்மெண்ட்டோட என்னென்ன சப்போர்ட்டிங் மக்களுக்கு கிடைக்குது, அதனால் நான் இங்கே தான் பார்ப்போம். ஏன்னா வந்து நாங்களே வந்து ஃபேமிலியோடு இருக்கோம். அவங்க வந்து ஃபேமிலியை விட்டுட்டு மற்ற ஃபேமிலிக்காக அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஃபஸ்ட் டைம் லாஸ்ட்டில் நான் அங்கே போய் கொடுத்துருந்த ஃபுட்டு உங்களுக்கு ஃபேமிலிக்கு இருக்குது, நீங்கள் வந்து இங்கே அங்கே போகாதீங்க, இங்கேயே இருக்க சொல்லிட்டு எங்களை வந்து இங்கேயே கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க 2-3 ஸ்டாஃப்ஸை வச்சு அங்கே நர்சிங்கை வச்சு அவங்களுக்கு கூப்பிட்டு எடுத்துகிட்டு போய் ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க. ஏன்னா எங்களோட ஃபேமிலியை பார்க்குறாங்க அவங்க. சில பேர் வந்து அந்த என்ன செட் இல்லாமல் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க, ஆனால் வந்து பார்த்தா தான் எவ்வளோ கஷ்டம் தான் தெரியும். As of now, more than 171 patients have been treated well, and many medicines and tests have been provided for them in the name of foundation and Past People's Association, and that has been totally waived off and it's absolutely free for all the patients. என்ன என்ன ஐடியாவோட வந்தீங்க, எப்படி பார்ப்பாங்களா இல்ல பயந்துகிட்டு வந்தீங்களா? வரும்போது கொஞ்சம் பயமா இருந்தது சார், அதுக்கு அப்புறம் சார் ஆயிடுச்சு. இங்க கவனிக்கறதெல்லாம் எப்படி கவனிக்கறாங்க? நல்லா கவனிச்சிட்டாங்க. நல்லா மூச்சு தொடுங்க. எங்களுக்கு தேங்க்ஸ் ஏதாவது சொல்லணுமா? எல்லாருக்குமே தேங்க்ஸ் டாக்டர், நர்ஸ்.
டசன்ட் கம் அகைன். இதுக்கப்புறம் கொரோனா ஒன்று இருக்கவே கூடாதுன்னு நாங்கள் ரொம்ப ப்ரே பண்ணிட்டு இன்னொரு வாட்டி இதுமாரி வரக்கூடாது. நம்ம நாடு வந்து நல்லா இருக்கணும். எங்களுக்கெல்லாம் பார்த்துட்டோம். நீ தயவுசெய்து வர ஜென்ரேஷன் பார்க்க வேண்டாம் தான் எங்களோட ஆசை. வேறு எதுவும் இல்லைங்க.